Sri Kuberan TV நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாசம் 18-10-2023 இருந்து 16-11-2023 வரை உண்டான நாட்கள். ஐப்பசி மாசம் அப்படினு சொல்லக்கூடிய துலா மாசம் அப்படினு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வந்து 18ஆம் தேதி வந்துறார். நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுகிறோம். இந்த மாசத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்தில். இருந்தாலும் இந்த மாதம் வந்து துலா மாதம் வந்து மிகவும் புனிதமானது. துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமானது. காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம். சரி, முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கிர பகவானும் புத பகவானும் கன்னியில் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதாவது துலாத்தில், கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார், மகரத்தில் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து இருக்கார். இந்த மாசத்துல ஐப்பசி மாசத்துல கோல்சாரம் கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் 1-11-2023 அன்னைக்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வரார். 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போய் நீச்சப்படுறார். இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம். அதாவது இந்த மாசம் மொத்தமே விசேஷம் தான். இருந்தாலும் 23ஆம் தேதி 23-10-2023 அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை, அது வந்து நவமி திதியில வரும். அதற்கு பிறகு தசமி திதியில் வந்து விஜயதசமி, அதாவது 24ஆம் தேதி பார்த்தேன்னா விஜயதசமி, 28ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். எல்லா சிவன் கோவிலையும் அன்னாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வருது. ஆனால் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரியறதில்லை. அதனால் வந்து கிரகணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன். அதே அன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கே பார்த்தேன்னா வாஸ்து நாள். வாஸ்து நாள் காலை 6:55லிருந்து 8:25 வரலாம். ஒரு 1.5 மணி நேரம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள். இது ஐப்பசி மாதம். நிச்சயமாக வந்து ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேற. இன்னைக்கு 11-11-2023 அன்னைக்கு தனத்ரயோதசி, தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவாள். தனத்ரயோதசின் பேர். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாள். தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இந்த நாளில் போய் தங்கம் வாங்கிறதோ, பருப்பு வாங்கிறதோ, அரிசி வாங்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி, அதாவது 12ஆம் தேதி 12-11-2023 அன்றைக்கி வந்து தீபாவளி, நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி, நரக சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா தீபாவளி தனியாக வந்துடுறது, அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் வருது. பொதுவாகவே வந்து அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும். அதனால் வந்து தலையில் எண்ணெய் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்தால் வந்து 6:15 குளிச்சுடணும், 5:30 குளிச்சுடணும், இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாட்டி குழந்தைகள் எல்லாரும் வந்து இந்த 12ஆம் தேதி வந்து முழுசுமே வந்து உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும். எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. 13-11-2023 அன்னைக்கு பார்த்தாலேயானால் ஐப்பசி அமாவாசை. சரி, இப்போது இந்த ஐப்பசி மாதம் அதாவது 18-10-2023 16-11-2023 வரை உண்டான சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதத்தின் பலன்கள் ஒரு ராசியாக பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த மாதத்தில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா ராகு வந்து உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து அதாவது உங்களோட ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா ராகு பகவான் சேர்ந்திருந்ததுனால உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. என்ன இருந்தாலும் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அபார்ட் ஆகிட்டே இருக்கும். குழந்தை தங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் தனிச்சு இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து குரு பகவானான சுபரனுடைய வேலையை செய்ய வேண்டியதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலமாக இந்த மாதம் நிச்சயமாக ஐப்பசி மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அவரை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு. அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக விசா கிடைச்சிடும். வெளிநாட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து நல்ல விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 11-10ஆம் இடம் 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதன் மூலியமாக 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் 11ஆம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறதுனாலையும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். எந்த ஒரு தொழிலை தொட்டிங்கன்னாலும் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் தொழிலில் பார்த்தாலேயானால் இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவா, ஆர்னமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி விற்கிறவா, பணம் வந்து கடன் கொடுக்குறவா, இவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. கடன் கொடுத்து கடன் பைசா வசூல் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11-12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலையாகவே இருக்கும். புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு வந்து சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும். அதை தவிர தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் இந்த ஐப்பசி மாதத்தில் நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது புத பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 10ஆம் இடம் வந்து நல்ல அதீத சுபத்துவம் பெறுறது சுக்கிர பகவான் இருக்கிறதுனால. இருந்தாலும் நீச்சப்பட்டிருந்தாலும் கேது பகவானோட இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 2/11/2023 அன்னைக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துக்கு சப்தமாதிபதி வர்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியவே வந்து குரு பகவான் பார்க்கறதுனாலையும் குரு பகவான் 9ஆம் அதிபதியும் பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த இடத்துல லக்கு ஃபேவர் பண்ணும். நிச்சயமாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து புதுசாக ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது இந்த மாதம். சூரிய பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் அற்ற மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைய போகிறது. குரு மங்கள யோகம் அமையிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவரை வந்து செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் பார்க்கறதுனால குருமங்கள யோகம் அமைகிறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி சார், இவ்வளோ சொல்லிட்டீங்க. சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், என்ன சொல்ல போகிறீங்க? சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதி நிவர்த்தியாகுது இந்த மாதம். பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து வக்கரகதி 23/10/2023 நிவர்த்தியாகுது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல வக்கரகதி நிவர்த்தியாகி அவர் வந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மெதுவாக போக ஆரம்பிச்சிருவார். இந்த 2 மாதத்தில் கும்பத்துக்கு போக ஆரம்பிச்சிருவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். பேச்சில் மட்டும் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். அதை தவிர பண வரவில் எந்த ஒரு குறைச்சலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. சனி பகவான் 7/2 சனியை விட்டு போக போகிறார். உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் வந்து சந்திராஷ்டம காலம் வருது. இந்த காலகட்டத்தில் சிறு சிறு அதாவது முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து நாமக்கல் போய் ஆஞ்சநேய பெருமாளையும் நரசிம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.